சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எஸ்டிஆர் ஐசரி கணேசோட தயாரிப்பில் ரெண்டு படங்களில் நடிக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை போட்டிருந்தாரு. அதன்படி வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலையும் நடித்து முடித்தாரு. ஆனால் இன்னொரு படமாக தொடங்கப்பட்ட இயக்குனர் கோகுலுடைய கொரோனா குமார் திரைப்படத்தில் நம்ம எஸ்டிஆர் நடிக்காமலே வெளியேறிட்டார். இது சம்பந்தமாக சிம்பு மற்றும் ஐசரி கணேசுக்கும் இடையில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கூட நிலுவையில் இருக்குங்க. இந்நிலையில் இப்போ இயக்குனர் கோகுல் சிங்கப்பூர் சலூன் படத்துக்கு அப்புறமா விஷ்ணு விசால் நடிப்பு மற்றும் தயாரிப்பில் ஒரு படத்தை இயக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. இந்த படம் தான் சிம்பு நடிப்பில் தொடங்கப்பட்ட கொரோனா குமார் திரைப்படம்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு தெரிலங்க. இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். அதாவது விஷ்ணு விசாலோட நடிப்பில் கோகுல் வேறு ஏதாச்சும் படத்தை கூட டைரக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்திருக்க தகவல் என்னென்னா, கொரோனா குமார் திரைப்படத்தை தான் விஷ்ணு விசாலை வச்சு டைரக்ட் பண்ணுறாருன்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.